பெருமைக்குரிய சத்யாக்கா அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், கொங்கு மண், உங்கள் மண்ணுக்காரவங்க. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே, தீர்ப்பு வர வரைக்கும் தான் வாபஸ் வாங்கிக்குவான். ஆனா உண்மையிலே நடுவர்களே, எங்க கோயம்புத்தூர் மக்கள் நல்லா உங்களுக்கு கை தட்டுறாங்கனாலே உங்களோட நகைச்சுவைக்காக மட்டும் இல்ல நடுவர்களே, உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைக்காகவும் தான் எங்க கோயம்புத்தூர் மக்கள் உங்களுக்கு கை தட்டுறாங்க. மைனஸ் காசு லாரியில கரும்பு ஏத்தனம்னா காசு, கரும்பு மேல லாரி ஏறினா ஜூஸ். கிளம்புங்க, அவ்வளவுதான். இருங்க நடுவர்களே, இன்னும் உங்களை பாராட்டவே இல்லைங்க, இன்னும் உங்களை பாராட்டல. லாரியில கரும்பு ஏத்தனா காசு, கரும்பு மேல லாரி ஏறினா ஜூஸ். கேட்டுக்கிட்டு இருக்கேங்க, கோயம்புத்தூர் மக்கள் தான் மாசு, எங்களுக்கே தீர்ப்பு சொல்ற நீங்க தான் பாசு. கீழே ஒரு ஆள் பாரியா லூசு. என்ன பெண்கள் நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க? ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நான் ஆண்கள் பக்கம் பேசுறேன்னா கோயம்புத்தூர் பொம்பளைலாட்டு ஆம்பளைலாட்டு போய் பேச மாட்டாங்கன்னு அர்த்தங்க. அதனாலதான் நான் வந்து ஆண்கள் பக்கம் பேசுறேன் நடுவர்களே.